ஆன்மீகம் ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து நவராத்திரி பத்தி ஒவ்வொரு நாட்களும் நம்ம என்ன மாதிரியான சிறப்பு வழி வழிபாடுகள் பண்ணணும் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும் மலர்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரோம் அதுல நாம இன்னைக்கு நவராத்திரி மூன்றாம் நாளுக்கு சிறப்பு பதிவுகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நவராத்திரி முதல் மூன்று நாட்கள் நம் முன்னவே சொன்னது மாதிரி துர்க்கை கலைமகள் மலைமகள் அலைமகள் இன்னைக்கு வந்து மூன்றாவது நாள் அம்பால வந்து நாம வாராகியா நினைத்து இன்னைக்கு வழிபாடு பண்ணணும் வாராகியாக அம்மன் வந்து இன்னைக்கு காட்சி தரக்கூடிய ஒரு ரூபமாக இருக்கா ரூபத்துக்கு உண்டான தேவியாக வாராகி அப்படின்ற தெய்வத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா வாராகி அப்படின்ற தேவியே வந்து ரொம்ப அற்புதமானவள் இன்னைக்கு நம்ம துர்க்கையை வழிபடக்கூடிய நிறைவு நாள் மூன்றாவது நாள் இதை வந்து நம்ம மூன்று மூன்றா தான் வழிபாடு பண்றோம் அதாவது இந்த சக்திகள் மூன்று இந்த சக்திகள்லாம் மூன்றா பிரிச்சோம் அப்படின்னா இச்சா சக்தி ஞான சக்தி கிரியாசக்தின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி மகள் கலைமகள் மலைமகள் இந்த மூன்று 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 அப்படின்ற எல்லாம் மூன்று மூன்று அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் தமிழ் அப்படின்றது வந்து முத்தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னு பல வகைகளில் நம்ம மூன்று வகைகள் பார்க்குறோம் மா பலா வாழை இதனால் தான் இந்த ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் ஈகையே நம்ம முதல் மூன்று நாட்கள் வந்து அலைமகளாக திருப்தியாக துர்க்கையாக ஆராதிக்கிறோம் வரக்கூடிய மூன்று நாட்கள் நம்ம வழிபாடு பண்ணுவோம் அதாவது அடுத்த மூன்று நாட்கள் நாலு ஐந்து ஆறு இந்த மூன்று நாட்களும் அலைமகளாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய மூன்று நாட்கள் வந்து நாம சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுவோம் அதாவது ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்களும் நம்ம சரஸ்வதி தேவியை வந்து நாம வழிபாடு பண்ணுவோம் மகளாகப் போற்றி நாம கடைசி மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுவோம் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்றைக்கு துர்க்கையை வழிபட்டு நிறைவு செய்யக்கூடிய நாள் தான் வந்து இன்னைக்கு மூன்றாம் நாள் இந்த மூன்றாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அம்ப அம்பாள் வந்து நமக்கு வாராகி கோலம் கொண்டு காட்சி அளிப்பாள் வாராகி கோலம் கொண்டு நமக்கு காட்சி தருகின்றாள் வாராகியினுடைய பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் வாராகியினுடைய உருவப்படத்தை வைத்து நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதில் எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம் வாராகி அப்படின்றவள் வந்து காக்கும் தெய்வம் தன்னுடைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து துன்பப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா அது போல தான் வந்து வாராகி அம்மனும் அவங்களுடைய உருவப்படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பான முறையில நம்ம வீட்ல வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது வாராகி அப்படின்ற தெய்வம் வந்து பழியை தீர்க்கும் தெய்வமாக நம்மிடத்தில் உள்ள பாவத்தை வந்து போகக்கூடிய கடவுளாக விளங்குபவள் தான் வாராகி அம்மன் பேர்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அந்த அந்த ஆத்மாவை அந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்றக்கூடியவள் வாராகி அம்மன் விளங்குகின்ற சக்தி படைத்தவள் தான் வாராகி அம்மன் இவள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜராஜேஸ்வரியுடைய சேனாதிபதியாக திகழ்பவள் தான் இந்த வாராகி அம்மன் இந்த பாராகி அப்படின்னாலே அந்த அம்பாள் பத்தி பேசணும் அப்படின்னாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவ்வளோ வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்க வீட்டில் வந்து விளக்கு வச்சு இந்த வாராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம் சிலர் வந்து வாராகி அம்மனுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மன நோக்கத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது தப்பு நீங்க வந்து வாராகி அம்மனை வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க நீங்க தீபம் வச்சு வழிபாடு பண்ணலாம் வாராகி ஒரு ஏவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோமே அப்படின்னு சில பேருக்குள்ள நோக்கங்கள் இருக்கலாம் வந்து வாராகி தேவியே சொல்லப்படுகிறாளே இது உண்மையா அப்படின்னு ஏவல் தெய்வம்லாம் கிடையாது ஒரு சேனாதிபதி அந்த அம்பிகை போய் நம்ம எப்படி அந்த மாதிரி ஏவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால இந்த வாராகி அம்மன் அப்படின்ற தெய்வம் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் போக்கக்கூடிய தெய்வம் அப்படின்றதுனாலதான் அவளை ஏவல் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி பிரச்சனை படைத்தவர்களை பிரச்சனை செய்தவர்களை தேவியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த வாராகி அம்மன் ஒருத்தருக்கு ஒரு துன்பம் அப்படின்னா அந்த துன்பத்தை விளைவித்தவர் ஏதாவது ஒரு அதாவது ஒரு தீய நோக்கத்தோடு தானே அவர் அந்த துன்பத்தை வந்து விளைவித்திருப்பாரு தீமை செய்தா கண்டிப்பா நன்மை சக்திக்கு பயந்து தானே ஆகணும் குணம் உள்ள தெய்வம் அப்படின்னாலே ஏன் நமக்கு பயம் வருது அந்த மாதிரியான பயங்கள் எதுவும் வேண்டாம் வாராகி வந்து ஒரு காக்கும் தெய்வம் அவளுக்கு வந்து பாவ பழி எல்லாத்தையும் வந்து அவளை ஏத்துக்கக்கூடிய கடவுள் இப்போ ஒரு நாயோ ஒரு பூனையோ இருக்கு அந்த நாய் பூனை வந்து அதோட வாய் வச்சு மற்றவங்கள கடிச்சாலும் கடிக்கிறதுக்கும் அது அதே வாயை வச்சு தன்னுடைய குட்டியை தூக்குறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதே வாயை வச்சு நம்ம இப்ப மனிதர்களையோ யாரையோ வந்து அது தாக்கிருச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு காயம் ஏற்படும் அதே அது அதோடைய குட்டியை வந்து அந்த மாதிரி தூக்குச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்குமா அதே போலதான் வந்து வாராகி தெய்வமும் தன்னுடைய குழந்தைகளை வந்து காக்குறதுல வந்து அவள் அவள் வந்து சிறந்து விளங்கக்கூடியவள் அதனால வந்து எந்த விதமான பயமும் வேண்டாம் வாராகி அம்மன் வந்து ஜெகன் மாதா அவங்க வந்து கையில ஆயுதங்கள் வைத்திருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது அவள் வந்து இந்த உலகை காக்கும் தெய்வம் அதன் காரணமாக நம்ம இந்த வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணலாம் நவராத்திரி வந்து குழு வைத்திருக்கவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது மூன்றாம் நாள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கு வடிவம் வாராகி இதனை அழிக்கக்கூடியவளாக இன்னைக்கு அம்பாள் விளங்குகிறாள் நாம போட வேண்டிய கோலம் மலர் வகை கோலம் அதாவது மலர்களாலே நாம் இன்னைக்கு கோலம் போடணும் இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய மலர்கள் என்ன மலர்கள் நாம பயன்படுத்தணும் அப்படின்னா சம்பங்கி அதே போல வந்து நீங்க இன்னைக்கு இலை என்ன இலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா துளசி இலை வந்து நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நெய்வேத்தியமா நாம மூன்றாம் நாள் துர்க்கைக்கு வாராகிக்கு நாம் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா சர்க்கரை பொங்கல் சுண்டல்ல வந்து காராமணி சுண்டல் நாம இன்னைக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் பழம் அப்படின்னா வந்து நாம இன்னைக்கு பலாப்பழம் வைத்தும் வழிபாடு பண்ணலாம் வாராகி அம்மன் அப்படின்றதுனால நாம இன்னைக்கு கிழங்கு வகைகள் கூட நாம இன்னைக்கு உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தலாம் இன்றைய ராகம் என்ன அப்படின்னா வந்து காம்போதி ராகம் நாம என்ன நிறம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நீல நிறத்திலான உடைகள் வந்து நாம் இன்னைக்கு பயன்படுத்தலாம் அதே போல் நாம் வந்து நீல நிறத்திலான நான் சொன்னது போல நீங்கள் வந்து சுமங்கலி பெண்களுக்கு ப்ளவுஸ் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அது நீல நிறத்தில் வந்து இன்னைக்கு மூன்றாம் நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப மேலும் சிறப்பு அப்பா கொழு காலை மாலை என்ற இரண்டு வேலையும் வந்து நாம் கண்டிப்பான முறையில் வந்து வழிபாடு பண்ணணும் விளக்கேற்றி அதே போல் காலையில் வந்து நீங்கள் ஒன்பது மணிக்குள்ளேயும் மாலையில் வந்து நீங்கள் ஆறு மணிக்கு மேலேயும் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் வழிபாடு பண்ணணும் கொலு வைக்காதவங்க எப்போ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே மாலையில வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றவங்க காலையில ஒன்பது மணிக்கு நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் வைத்தவர்கள் வந்து காலையில பழங்கள் உலர்ந்த திராட்சைகள் இதெல்லாம் நெய்வேத்தியமா வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் மாலையில பொங்கல் புளியோதரை அதை நெய்வேத்தியமா வைத்து நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் மாதிரி நிவேதன பொருட்களை வச்சு நம்ம பூஜை செய் பூஜை புனஸ்காரங்கள் செய்துக்கலாம் இது நவராத்திரி அப்படின்றதுனால நம்ம மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால நீங்க மாலையில செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வழிபாடு பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகை நீங்கும் ஏன்னா படுறோம் அதனால பகையை நீக்கி இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை தரக்கூடியது எல்லோருக்கும் கண்டிப்பான வாழ்க்கையில ஒரு முறையாவது யாரோடையாவது பகை இருக்கும் அந்த பகையெல்லாம் நீங்கி நம்மளுக்கு நன்மை தரணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த மூன்றாம் நாள் துர்க்கையை வாராகியா நம்ம வடிவமைத்து நாம வந்து வழிபாடுகள் பண்ணுறோம் இன்னைக்கு கொலு வைக்காதவங்க எப்படி வழிபாடு பண்ணலாம்னா நான் சொன்னது போல நீங்கள் தீபம் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா வாராகிய நீங்கள் வாராகி படம் இருந்தது அப்படின்னா அதை வச்சு அதுக்கு ஏதோ நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன இலை மலர்கள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் படம் இல்லாதவங்க நீங்கள் வெறுமனே வந்து நெய்வேத்தியம் மட்டும் வச்சு நீங்கள் மலர்கள் வைத்தும் வழிபாடுகள் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நவராத்திரி பற்றின த தகவல்களில் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்